பரபரப்பான ஒரு சென்னையில் இந்த மாதிரி கையில் புறாவோ ஒரு மீனோ இல்லை வந்து ஒரு எலி முயல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சென்னை பிராட்வேல இருக்கக்கூடிய தம்பி ஸ்ட்ரீட் இப்போ பார்க்கலாம். அவ்வளோ மக்கள் இந்த மாதிரியான ஒரு செல்ல பிராணிகளை வாங்குறதுக்காக வார வாரம் சண்டே ஆனால் ஒரு பெரிய ஒரு வைபோடே வந்துடுறாங்க. சின்னவங்க பெரியவங்க ஏழைங்க பணக்காரங்க அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாரும் அவரவர் காசு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வாங்கலாம். இந்தியா மட்டும் இல்லை பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலவிதமான எலிகள் அதே மாதிரியான வித்தியாசமான விலங்கினங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, மெக்சிகோலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பறக்கும் அணில் இவர் கையில் இப்போ விளையாடிட்டு இருப்பாருங்க. இதுவும் ஒரு க்யூட்டாக நம்ம கவலைகளை மறந்து அதுங்களோட சந்தோஷமாக ஒரு தனிமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான அனிமல்ஸை வாங்கி வச்சு விளையாடக்கூடிய ஒரு சூழல். ஸ்பைடர் அந்த செலந்தி மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்சிகோலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, இதுவும் வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இதோட காஸ்ட்டு 5000 ரூபா, இதை வந்து வீட்டில் வளர்க்கலாம், எதுவும் பண்ணாது, செலந்தி மாதிரி எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது, கடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை லைக் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இதை வாங்கிட்டு போவாங்க. காமனாக எல்லோரும் வாங்குறதுக்கான ஒரு சூழல் இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு செலந்தி மாதிரி தான் இருக்குது, ஒரு ஸ்பைடர் மாதிரி தான் இருக்குது. என்ன டாரன்டுலா, இது வந்து சூப்பர் ஹோம் சாப்பிடும், காக்ரோச் சாப்பிடும். மேல் வந்து 4 இயர்ஸ் வரும், ஃபீமேல் வந்து 14 சரி உயிர் வாழும். இது ஆக்சுவலாக கடிக்குமா? கடிக்காது, அதோட இன்செக்ஷன் தான் கடிக்கும். நமக்கு எதுவும் ஆகாது, உடம்புல பட்டா எதுவும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஃபுல் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப செலந்தி மாதிரி தானே இருக்குது, ஃப்ரெண்ட்லி தானே. இது இதுலேயே பாய்சன் இருக்குது, அது வந்து இல்லீகல், அது விற்க முடியாது. இது வந்து லீகல். இது எந்த கண்ட்ரிங்க? இது நிறைய மெக்சிகோ இருக்குது, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, நிறைய வெரைட்டி இருக்குது, இதில் கலர் வெரைட்டி. இதை வாங்கிட்டு போகிறாங்களா? வேண்டி போகிறாங்க. இது ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்க? சும்மா எக்ஸாட்டிக், இது டிஃப்ரெண்ட்டாக வளர்க்குறாங்க, வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டலுக்கு கூட போனாங்க ஸ்கூல், அந்த எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுப்போம் ஸ்கூல் காலேஜ். இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் மட்டும் தான் வைக்க முடியுமா இல்லை வீட்டில் அப்படியே விடலாமா? கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி பெரிய பாக்ஸு. இந்த மாதிரி கோக்கோ பீட் வச்சுக்கணும், லைட்டாக வந்து வாட்டர் இருக்கணும், வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி பதமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பூனை வாங்குறீங்களா விற்கிறீங்களா? இல்லை, இது சேல்ஸ் பண்ணுற பூனை. ரொம்ப நாளா வச்சிருக்கோம், ஒரு 3 இயர்ஸா ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். வீட்ல நிறைய இருக்கு. எவ்வளவு பூனைங்க வளர்க்கறீங்க? மேபி ஒரு 10 கேட்ஸ் இருக்கும். ஒரு சண்டேனா எவ்வளவு சேல் ஆகும்? சண்டேனா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வந்து சார், ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் சேல். இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வீட்ல மட்டும் தான் வளர்த்து இருந்தோம், இப்போ சேல்ஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை வந்து சேல்ஸ் பண்றோம். எங்க இருந்து வருது? ஆப்பிரிக்கானா? ஆப்பிரிக்கானா இப்போ இங்கே உள்ள வெதருக்கு இது செட் ஆகுமா? கண்டிப்பாக. ஆனால் ப்ரீடெலாம் இங்கே ப்ரீட் பண்ணதா? ஆஜின் வந்து ஆப்பிரிக்கா. இது வந்து குத்துது இல்லை, ஒரு முன்னம்பட்டி மாதிரி. ஆமாண்ணா. ஆனால் இது எரிதான். ஆமாம். கடிக்குமா? கடிக்காதுண்ணா. என்ன சாப்பிடும்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீல் வார்ம். இது ஸ்குரில், ஆஸ்திரேலியா ஸ்குரில், சுகர் கைடு சொல்லுவாங்க, ஃப்ளையிங் ஸ்குரில். இது என்ன சாப்பிடும்? இது வந்து இப்போ பேபியில் வந்து செர்லாக் சாப்பிடும். செர்லாக் பேபியில் வந்து செர்லாக் சாப்பிடும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீல் வார்ம். வரமாட்டேங்குது என்கிட்ட. ஸ்மெல் வந்து அப்சர்வ் பண்ணுவோம், ஸ்மெல் வச்சு தான் பழகம் வருது என்கிட்ட. கையெடுங்க, எதுவும் பண்ணாது. என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 16 வருது. சிட்ஜு மாதிரி எல்லாம் ப்ரீடும் இருக்குது, ப்ளஸ் குட்டி போட்டால் நாங்களே எடுத்துப்போம், தாய் போகிறோம். வீடு எல்லாம் குட்டியாக இருக்கு, நம்ம கிட்ட சிட்ஜு, அஸ்கி, எல்லா ப்ரீடும் இருக்குது, எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க, அந்த மாதிரினா சின்ன ஒரு கேஜ் போட்டே வளர்த்துக்கலாம், 3 feet கேஜ்லேயே இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு ராயல் கேனு, நீங்கள் ஆஃப்டர் 3 மந்த்க்கு அப்புறம் கர்ட் ரைஸ், எக் ரைஸ், அந்த மாதிரி நார்மல் வீட்டு ஃபுட்டு தான். 7500 வரும், 7500 வரும் பக்கு. இது பார்த்தீங்கன்னா சிட்ஜு, கடிக்கலாம் கிடைக்காது, எல்லாமே ஹோம் ப்ரீடு தான், கடிக்கலாம் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா டாபர்மேன். குழந்தைய நாய் கிடைச்சதுலேருந்து ரொம்ப மார்க்கெட் டவுன் ஆகி போச்சு. இப்போ யாரும் யாரும் வாங்க பயப்படுறாங்க.
இல்ல சிப்பி பறக்கறதே வழக்கமா வேட்டைக்கு போறது எடுத்து போவாங்க வீட்லயே வளக்கலாம் ஒண்ணு இல்ல வீட்ல வளக்கலாம் நாங்க வீட்ல தான் வளத்துறோம் நீங்க எந்த ஊர்மா பொறுப்பேட்டை இல்ல இப்ப சிப்பி பறனா அங்க இருந்து கொண்டு வந்து வளக்குறீங்க ஆமா ஆமா அதல இருந்து கொண்டு வந்து வளக்குறோம் வீட்டுக்கு கோசம் வளத்துறோம் சரி என்ன சாப்பிடுவோம் நம்ம வீட்டு சாப்பாடு தான் பால் தயிர் சாப்பாடு ஸோ இந்த ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிப்பிப்பாறை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரீடு அதுதான் இது இப்போ பார்க்குறோம் ஸோ இது வந்து வீட்லேயும் வளர்க்கலாம் ஒரு ஆனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்மையில் அந்த சிறுமியை வந்து நாய் கடித்த விஷயத்துக்கு அப்புறமா வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க